அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆனந்த ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்முடனும் வரவேற்கின்றேன் கந்தசஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் இதை செய்தீர்கள் என்று சொன்னால் மகா புண்ணியம் ஏற்படும் கோதானம் செய்த புண்ணியம் ஏற்படும் ஒரு அருமையான தாந்திரிகத்தையும் கந்த சஷ்டினுடைய ஐந்தாம் நாள் நாம் செய்ய வேண்டிய பூஜையும் உங்களுக்கு தெரிந்த பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் வருகின்ற பதிமூணாம் தேதி குரு பயிற்சியை முன்னிட்டு குரு பயிற்சி மகா பரிகார யாகம் நடைபெறுகிறது பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகளுக்கு ராசிக்காரர்களுக்கு பரிகார ரக்ஷையும் குரு பகவான் சக்கரமும் வழங்கப் போகின்ற முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் அது போக உங்களது பணப்பிரச்சனை தீர கடன் பிரச்சனை தீர நாட்டு நாள் தொடர் பயிற்சி வாட்ஸ்அப் தொடர்பயிற்சி பல அற்புதமான சூட்சும ரகசியங்கள் அடங்கிய அற்புதமான பண வசிய கலை நாற்பத்தி எட்டு நாள் பயிற்சி தொடங்கப் போகின்றேன் மேலும் கல்வி வளக்கலை பயிற்சி அதுவும் வாட்ஸ்அப் மூலமாக கட்டுத்தரப் போகின்றேன் உங்கள் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுக்க இதில் எது வேணாலும் நீங்க எதுல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் வாங்க ஆடியோக்குள்ள போயலாம் கந்தசஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்கின்றேன் எழுதி கொள்ளுங்கள் பவ சர ஹண பவ சர ஹண இந்த மந்திரத்தை விபூதியில் எழுதி அந்த விபூதி ஏற்கனவே எழுதி வச்சிருப்பீங்களா நான்கு நாட்கள் அந்த விபுதியில் மந்திரங்கள் மாறி மாறி எழுதிட்டு இருப்பீங்க மீண்டும் அந்த விபூதியின் மேல பவ சர ஹணை இந்த மந்திரத்தை எழுதி நெய்வேத்தியமாக நெய் சாதம் வைத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேல் மற்றும் முருகர் சிலைக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு வரை சொல்லுங்க காலை அல்லது மாலை உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப கந்தசஷ்டி கவசம் காலை அல்லது மாலை ஏதேனும் ஒரு முறையாவது நீங்கள் நேரம் கிடைக்கும் போது சொல்லிக்கொள்ள வேண்டும் கந்தசஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் மந்திரத்தையும் பூஜையும் சொல்லிவிட்டேன் இந்த ஐந்தாம் நாள் பூஜை செய்வதால் உங்களுக்கு சகல சௌபாக்கியம் ஏற்படும் அந்த அன்னைக்கு ஐந்தாம் நாள் நான் சொல்லக்கூடிய ஒரு தாந்திரிகத்தை செய்யுங்கள் என்ன தாந்திரிகம் அப்படின்னு சொன்னால் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை அருகில் இருக்கும் ஏதேனும் ஆலயத்துக்கு ஆலயத்துக்கு வஸ்திர வஸ்திர தானம் தானம் தர வேண்டும் வஸ்திரம்னா துணி சிவ ஆலயத்துக்கு துணி தானம் அதாவது சிவ ஆலயத்துல அங்க இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான சிலைகளுக்கு அங்க இருக்க தெய்வ சிலைகளுக்கு நீங்கள் துணிகளை ஆடைகளை தானமாக தந்தீர்கள் சொன்னால் நிச்சயமாக மகா புண்ணியம் ஏற்படும் கோதானம் செய்த புண்ணியம் ஏற்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் காலை அல்லது மாலை எந்த வேலையினாலும் உங்களால் என்ன துணிகளை வாங்கி தர முடியுமோ அந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்குரிய சிலைகளுக்கு நீங்கள் என்ன துணிகளை உங்களால் தர முடியுமோ அந்த வஸ்திரத்தை வாங்கி தானமாக தந்தீர்கள் என்றால் நான் மேற்கொன்ன அந்த புண்ணியம் ஏற்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது எங்கள் வாட்ஸ்அப் பயிற்சியில் கலந்துக்கிறது பற்றின டீட்டெயில் வேணாலும் என் வாட்ஸ்அப் நம்பரான தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு நானூறுங்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி வருகின்ற தையம்மாவாசைக்கும் மகா சிவராத்திரிக்கும் பதிவுகள் ஆரம்பமாகிவிட்டது அதோடைய விளக்கம் தேவைனாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீத்தோட சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்